1.6.2 some elementary functions பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். லெட் x be a non empty set அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள கண்டிப்பா எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது எம்டியா இருக்காது. f-ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றாங்க, f be a ஃபங்க்ஷன் ஃப்ரம் x டு x, x ல இருந்து x க்கே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றாங்க. டிஃபைன் பை f of x equal to x, அதாவது நான் f இங்க x னு கொடுத்தனா எனக்கு என்ன வேல்யூவே கிடைக்குது, x னே கிடைக்குது. y னு கொடுத்தனா y ஏ கிடைக்கும், z னு கொடுத்தனா z ஏ கிடைக்கும். பாருங்க x ன்ற செட்ல இருந்து x ன்ற செட்டுக்கே நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன், f ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். a வந்து a கே ரிலேட்டட், b வந்து b கே ரிலேட்டட், c வந்து c கே ரிலேட்டட். இதை எப்படி நம்ம எழுதணும் பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை f of a equal to a, ஓகேங்களா, f of a equal to a, f of b equal to b, f of c equal to c. புரியுதா உங்களுக்கு? இதை எப்படி ஃபங்க்ஷனில் எழுதுனானா a, a belongs to f, ஓகேங்களா, f of a equal to a. ஸோ அப்போ இதுதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனு. அடுத்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டூ செட்ஸ், ரெண்டு செட்டு எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னு டூ செட்ஸ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ் இது ஒய், ஓகேங்களா. எஃப் பி எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், ஓகேங்களா, டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். நான் எக்ஸில் எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலுமே எனக்கு என்ன தான் கிடைக்குது, சின்னு தான் ஆன்சர் கிடைக்குது. நான் எக்ஸ்னு கொடுத்தாலும் சி தான், ஒய்னு கொடுத்தாலும் சி தான், இசட்னு கொடுத்தாலும் சி தான், ஏன்னு கொடுத்தாலும் சி தான். அப்போ நான் எதை கொடுத்தாலுமே எனக்கு எது கூட ரிலேட் ஆகுது, சின்ற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு தான் ரிலேட் ஆகுது. இங்கே பாருங்கள், எக்ஸுன்ற செட்டில் ஏபிசின்னு த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்கிறேன், ஒய்ன்ற செட்டில் எக்ஸ் ஒய் இசட்னு த்ரீ வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஏவும் ஒய் கூட தான் ரிலேட் ஆகிருக்கு, பியும் ஒய் கூட தான் ரிலேட் ஆகிருக்கு, சியும் ஒய் கூட தான் ரிலேட் ஆகிருக்கு, ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட ரிலேட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனு. அதாவது இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் ஏவும் ஒய் தான், எஃப் ஆஃப் பியும் ஒய் தான், எஃப் ஆஃப் சியும் என்ன தான், ஒய் தான். புரியுதா உங்களுக்கு? நான் எந்த டொமைனில் இருக்கிற எந்த வேல்யூக்கு நான் இமேஜ் எடுத்தாலும் இமேஜ் எப்படி வருது, ஒரே இமேஜ் தான் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனு. அடுத்து ஜீரோ ஃபங்க்ஷன், இந்த பர்டிகுலர் கேஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஜீரோ ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஏன்னு பாருங்கள், ஃபங்க்ஷன் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ். நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் அதுக்கு வந்து ஜீரோன்னு தான் இமேஜ் கிடைக்கும், ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் ஜீரோ ஃபங்க்ஷனு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை மாடுலஸ் ஃபங்க்ஷனும் சொல்லலாம், அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனும் சொல்லலாம். த ஃபங்க்ஷன் எஃப் டு பி டிஃபைன் ஃப்ரம் ஆர் டு ஆர், அதாவது எஃப் பி எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர், ஆர்லேருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணுறாங்க எஃப்ன்ற ஃபங்க்ஷனை. அது டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எக்ஸ் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஆனால் ஆன்சர் எனக்கு என்ன தான் கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் கிடைக்கும், நெகட்டிவ் எனக்கு எந்த வேல்யூஸும் கிடையாது. நீங்கள் எக்ஸுக்கு இங்கே நெகட்டிவே கொடுத்தாலும் சரி, ஆன்சரில் எனக்கு என்னவாக கிடைக்கும், பாசிட்டிவாகவே கிடைக்கும். அதான் எப்படி இங்கே நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள், மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இருக்கும். எப்போ எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்போது, லெஸ் தென் ஜீரோனா என்ன அர்த்தம், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அந்த மாதிரி. நீங்கள் எக்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ், தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தா ஜீரோனே இருக்கும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா என்ன அர்த்தம், ஜீரோ விட அதிகம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ வேல்யூஸ் எனக்கு எப்படி இருக்கும், எக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த மாடுலஸ் எக்ஸை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரியும் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா மைனஸ் எக்ஸு இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸு இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸு வந்து ஜீரோ விட குறைவாக இருக்கும் போதும் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போதும் மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ இருக்கும்போது பாசிட்டிவ், அதாவது பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா என்ன, பாசிட்டிவ் வேல்யூஸ். இந்த ஈக்குவல் சிம்பிளை வந்து லெஸ் தென் ஆண்டியும் நம்ம லெஸ் தென்ன்ற இன்இக்வாலிட்டி ஆண்டியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கிரேட்டர் தென் அப்படின்ற இன்இக்வாலிட்டி ஆண்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து லெஸ் தென் ஆண்டு யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆண்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாடுலஸ் எக்ஸை இந்த த்ரீ டைப்ஸில் நம்ம எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அடுத்து சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பாருங்கள், எ ஃபங்க்ஷன் எஃப்
ஃப்ரம் ஆர் டு ஆர் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் ஒரு ஃபங்க்ஷனை ஆர்லேருந்து ஆர்க்கு டிஃபைன் பண்ணுறாங்க எப்படின்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமா? எக்ஸ் பை மாடுலஸ் எக்ஸ்னு இருக்கும். சப்போஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த எக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னென்னு வந்துருமா? ஜீரோ அப்படின்னு வந்துடும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி டிஃபைன் பண்ண டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஜிஎன் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இந்த சிக்னம் ஃபங்க்ஷனை எஸ்ஜிஎன் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த்து பாருங்கள். இன்டெக்ரல் பார்ட் ஃபங்க்ஷன் ஆர் கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இதுக்கு த்ரீ நேம்ஸ் இருக்குது. எது வேணாலும் கேட்கலாம். இன்டெக்ரல் பார்ட் ஃபங்க்ஷன் கேட்கலாம், கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கேட்கலாம், ஆர் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் கேட்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், எஃப் அதாவது எஃப்ன்றது என்ன ஃபங்க்ஷன், எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர். ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ஐ ஆர்லேருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி, நான் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. நான் வேரியபிளே எடுத்துக்கிறேன். ஃப்ளோர்னா என்ன அர்த்தம்? தரேன்னு அர்த்தம். ஸோ இதுதான் தரை. ஓகேங்களா? ஃப்ளோர். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான், இந்த மாதிரி டினோட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஃப்ளோர் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ளோர்னா தர. ஸோ இங்கே இந்த மாதிரி கோடு போடணும். அடுத்து இங்கே பாருங்கள், வெர்டிக்கலாக ரெண்டு லைன் வரும். இதுதான் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆர் த சீல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுக்கு டூ நேம்ஸ் இருக்குது. ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் சொல்லலாம், சீல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். என் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர், ஒரு ஃபங்க்ஷனை ஆர் டு ஆருக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னவா? ஸ்மாலஸ்ட் இன்டீஜரு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. ஓகேங்களா? எஃப் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா டினோட்டட் பை சீலிங். இப்போ செவத்துக்கெலாம் சீலிங் அடிப்பாங்க, சுவருக்கெலாம். சரிங்களா? சீலிங் எங்கே மேலே தானே அடிப்பாங்க, சீலிங் அடிக்கிறது. ஸோ அப்போ இது செவர் அப்படின்னா இதுதான் சீலிங், மேலே தான் சீலிங் அடிப்பாங்க. ஸோ இதை சீல் ஃபங்க்ஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி தான் டினோட் பண்ணோம். ஃப்ளோர்னால் இது செவ்வூர்னால் இதுதான் சுவர் அப்படி வால் அப்படின்னா இதுதான் என்னவாக இருக்கும்? ஃப்ளோர். கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளோரு, மேலே இருக்கிறது பேர் தான் சீலு. செவருக்கு மே சுவருக்கு மேலே தான் என்ன இருக்கும்? சீல் இருக்கும். ஸோ அப்போ சீலிங் ஃபங்க்ஷனை இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டினோட்டட் பை இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், த ஃபங்க்ஷன்ஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸு, இது ஃபிஃப்த்து இது சிக்ஸ்த்து ஃபங்க்ஷன்ஸு, இது ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆர் கால்டு ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸ்டெப்னா என்னது? படிக்கட்டு. ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் இந்த ட்ரா பண்ணிங்க, ஃப்ளோர் ஃபங்க்ஷனையும் தென் சீல் ஃபங்க்ஷனையும் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு ஃபங்க்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷனையும் சீல் ஃபங்க்ஷனையும் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?